ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கலியுக காலகட்டத்தில் கேரளாவில் பந்தள தேசத்தில் சுவாமி ஐயப்பனின் திரு அவதாரம் எதற்காக என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. சாஸ்தாவையே குல தெய்வமாக கொண்டு தென்காசியில் வசித்து வரும் பாண்டிய அரச குலத்தவர் கேரளாவில் உள்ள பந்தள தேசத்துக்கு குடிபெயர்ந்து போறாங்க. அம்மரபின் வழியில் ஆட்சி செய்து வரும் ராஜசேகர பாண்டியன் என்னும் சிற்றரசர் குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமானிடம் அனுதினமும் விண்ணப்பித்து வருகின்றார். இது ஒருபுறம் இருக்க, உதயணன் என்னும் கொள்ளையனின் ஆதிக்கமும் வலிமையும் பந்தள தேசத்தில் மிகுந்து காணப்படுது. இக்கொடியவன் சபரிமலை, இஞ்சிப்பாறை, தலைப்பாறை ஆகிய பகுதிகளை ஆக்கிரமித்து பெரும் கோட்டைகளையும் கட்டிக்கொண்டு தனி ஒரு அரசாட்சியே நடத்திட்டு வரான். கொலை கொள்ளைகள் மிகுந்து இருந்ததால் சபரிமலையில் உள்ள சாஸ்தாவின் ஆலயத்திற்கு எவராலும் செல்ல முடியாமல் போய்விட்டது. மெல்ல மெல்ல சாஸ்தாவின் வழிபாடும் மறையத் தொடங்கிற்று. இது போதாதுன்னு உதயணன் சாஸ்தா ஆலயம் முழுவதையும் தீயிட்டு எரிச்சிடறான். இக்கட்டான இச்சூழலில் மகா சாஸ்தா பம்பா நதிக்கரையில் சுவாமி ஐயப்பனாக திரு அவதாரம் எடுக்கின்றார். பந்தள மன்னர் இந்த பூமி வாழத் தோன்றிய குழந்தையை சிவப்பிரசாதமாக கருதி சிறப்புடன் வளர்த்து வருகின்றார். சிறு வயதிலேயே ஐயப்பன் வேத ஆகமங்களை சொல்லிக் கொடுக்காமல் தெரிந்து கொள்ளும் தன்மையினை கண்டு குருகுல ஆசிரியர் ஐயன் பரிபூரண இறை அவதாரமே என்று உணர்கிறார். இந்நிலையில பட்டத்து அரசியாருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. ஐயப்பன் மீது வஞ்சக எண்ணம் கொண்ட சில மந்திரிகள் ஐயப்பனை கொல்ல அரசியாரோடு சேர்ந்து திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. அரசியார் தனக்கு தீராத தலைவலி இருப்பதாக நடிக்க அரண்மனை வைத்தியர்களை புளிப்பால் ஒன்றினாலேயே இந்நோய் குணமாகும் என்று கூற வைக்கின்றனர். கருணை பெருங்கடலான சுவாமி ஐயப்பன் அவர்களின் அறியாமையை போக்கி அருள் புரிய திருவுளம் பற்றுகின்றார். காட்டுக்கு சென்று புலிப்பாலினை கொணர்வதாக கூறி செல்கின்றார் ஐயப்பன். காட்டில் புலிகள் யாவும் தாய் பசுவினை சூழும் கன்றுகளைப் போல ஐயப்பனை சூழ்கின்றன. தாரக பிரம்மமான சுவாமி ஐயப்பனும் அப்புலிகளுள் ஒன்றின் மீது அமர்ந்து பந்தள அரண்மனையை அடைகின்றார். அனைவரும் ஐயப்பனின் இறை தன்மையினை உணர்ந்து பணிகின்றனர். சுவாமி ஐயப்பன் சபரிமலை பகுதிகள் யாவிலும் இருந்த உதயணனின் கூட்டத்தினை முற்றிலும் அழித்தொழித்து தர்மத்தினை நிலைநாட்டுகின்றார். மேலும் பந்தள அரசரிடம் சாஸ்தா ஆலயம் மீண்டும் அமைய வேண்டிய இடத்தினை அடையாளம் காட்டி சபரி யாத்திரைக்கான விரத நியமங்கள், பூசை முறைகள் ஆகியவைகளையும் வகுத்து கூறுகின்றார். குடமுழுக்கு திருநாளன்று அனைவரும் காணுமாறு பேரொளி பழம்பாக சாஸ்தாவின் விக்கிரக திருமேனியுள் கலந்து மறைகின்றார் ஐயப்பன். சுவாமி ஐயப்பனின் அவதார நோக்கம் கலியுகத்தில் சாஸ்தா வழிபாட்டினை புது பொலிவோடு மிளிர செய்வதும் சபரி ஆலயத்தினை புனர் நிர்மாணம் செய்வதுமே ஆகும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.